நாகர்கோயில்ல நாங்க ஊழியத்துக்கு வந்த ஆரம்பத்துல நான் போய், எனக்கு அப்போ 2 வயசு, எங்க அப்பா 87வது வருஷத்துல அங்க சார்ஜ் எடுக்கிறாங்க. அங்க ஊழியத்துக்கு வந்து ஆரம்பிக்கும் போது பயங்கரமான போராட்டம், போராட்டத்துல 12 மாசம் படுத்த படுக்கையில இருந்தாங்க. 12 மாசம் சாத்தான் டைரக்டா சவால் விட்டான். இந்த இடத்துல நான் யாரையும் இதுவரை ஊழியம் செய்ய விட்டது கிடையாது, ஒன்னே விட மாட்டேன், நீயும் போக போறேன். 12 மாசம் படுத்த படுக்கை. அந்த நேரத்துல யாராவது சிக்கா இருந்தாங்கன்னா ரொம்ப பலவீனமா இருக்கிறவங்க எல்லாம் ஜோமனை கொண்டு வருவாங்க. அப்பாவால எழும்பி இருக்க கூட முடியாது, ஆனா படுக்கையில இருந்தே ஜோம் பண்ணுவாங்க. ஆமே, அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். ஆமே. தேவ பிள்ளைகளை உங்களுடைய ஜபத்தினுடைய வல்லமையை நீங்க புரிஞ்சுக்கணும். ஐயோ, அவங்க எப்படி பண்றாங்க பாரு, அவங்க என்ன பலி செலுத்துறாங்க, என்ன யாகம் பண்றாங்க, எப்படி பண்றாங்க. ஆமே. நம்ம ஆராதிக்கிற தேவன் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமா இருக்கிறவர். அதுதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தன, அவர்கள் முகங்கள் வெட்கம் அடையவில்லை சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்லுங்க. இந்த ஏழை கூப்பிட்டா, இந்த ஏழை கூப்பிட்டா, இந்த ஏழை கூப்பிட்டா, கர்த்தர் கேட்டா, என் ஜபத்தை கர்த்தர் கேட்பார். பைபிள் சொல்லுது, கூப்பிடும் காக்கை குஞ்சுக்கு கூட ஆகாரத்தை சவதரித்து கொடுப்பாராம், பிரிப்பேர் பண்ணி கொடுப்பாராம். எவ்வளவு நல்ல தேவன் அவர், எவ்வளவு பெரியவரோ அவ்வளவு நல்ல தேவன். ஹல்லேலூயா. அவருடைய வல்லமையை போல் வேறொரு வல்லமை இல்லை. இதை நிரூபிக்க கர்த்தர் அற்புதம் செய்கிறார்.